மே கெட்டும் பணத்தை நிதாஸ் மாத்தியகட்ட. இந்த திருத்தச் சட்ட மூலத்தில் சுதந்திர ஊடகத்திற்கு பாதகமான பல யோசனைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இழப்பீட்டை செலுத்தி தமது ஊடக அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளுதல், ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய பொதுமக்களின் நலன் தொடர்பில் தாமே ஒரு பொருட்கூடலை வழங்கி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான யோசனையும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சுயாதீனமான சுதந்திரமான நாட்டில் சுயாதீனமான சுதந்திரமான ஊடகம் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு கட்டுப்பட்டுள்ள நாம் அனைவரும் இலங்கை தொழில் தொடர்புகள் திருத்த சட்ட மூலத்தில் காணப்படுகின்ற குறித்த சரத்துக்கள் தொடர்பில் எமது கடும் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்துகின்றோம். இதனை நாம் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தவும் எதிர்பார்க்கின்றோம். இதனை செய்வதற்கு முன்னதாக அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். தயவு செய்து இதனை மீளப் பெறுங்கள். மக்களின் நலன், ஊடகங்களின் நலன் தொடர்பில் இந்த நாட்டில் தீர்மானங்களை எடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. பொதுமக்களின் நலன் ஒருபுறம் இருக்க டிஆர்சியில் உள்ள அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பிரசாரம் செய்கின்றனர். டிசிபி வழங்குவதாகவும் ஆளும் கட்சிக்கு வருமாறும் அவர்கள் கூறுகின்றனர். அது டிஆர்சியின் கடமை அல்ல. ஆகவே டிஆர்சியின் கடமைகளை ஆணைக்குழுவிடம் கையளித்தால், அவ்வாறான பொருட்கோடலை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் அளித்தால் இந்த நாட்டில் சுதந்திர ஊடகம் அற்றுப்போகும். இது தொடர்பாக ஊடக நிறுவனங்களுடன் கலந்துரையாடுங்கள். இந்த துறை சார்ந்த நிபுணர்களுடன் கலந்துரையாடுங்கள். அவ்வாறு செய்து இதில் உள்ள சாதக பாதக தன்மைகள் தொடர்பில் ஒரு மதிப்பீட்டிற்கு வந்து உரிய புரிதலோடு திருத்தங்களை செய்யுங்கள். இல்லாவிட்டால் இதற்கு எதிரான கருத்து சமூகமயப்படுத்தப்படும். ஊடகத்துறையை நிர்வகிப்பதற்கான அதிகாரம் ஒரு சிலரது கைகளுக்கு செல்வதன் ஊடாக ஆபத்தான ஒரு நிலை உருவாகும். குறிப்பாக ஊடகத்திற்கு வழங்கும் அனுமதி பத்திரத்தை ஒழுங்குபடுத்துவதன் ஊடாக உண்மையில் நான் அறிந்தவற்றை உங்களுக்கு கூற வேண்டும். சில வேளைகளில் அதற்கான கப்பம் வழங்க நேரிடும். இவ்வாறான அதிகாரம் வழங்கப்பட்டால் கப்பம் வழங்க வேண்டிய அளவு அதிகரிக்கும். சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்கும் விடயம் என்பது எந்த சபை முதல்வராக இருந்தாலும் செய்ய வேண்டிய ஒன்றாகும். அதனை சமர்ப்பித்த பின்னர் உரிய கால பகுதிக்குள் நீதிமன்றத்தை நாட முடியும். நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை கேட்டறிய முடியும். நீங்கள் சுட்டிக்காட்டிய சரத்து தொடர்பில் நான் டிஆர்சியின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். நீங்கள் முழுமையான விருப்பத்துடன் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பிக்கவில்லை என்பது நீங்கள் கூறிய விதத்திலிருந்து தெரிகிறது. பரவாயில்லை, இன்னும் சில காலம் மாத்திரமல்லவா உள்ளது. என்ன தவட்டிக்க காலையாயின்